எக்ஸாம்பிள் பார்த்தோம். அது மாதிரி அகம்புறத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு வகையாக ஒரு உதாரணம், நம்ம மனசை தான், மனசில் வர்ற உணர்வை வச்சு தான் புறத்தில் செயல்படுறதுக்கும் பயன்படுத்துகிறோம்னு சொன்னோம். அதை எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? எல்லாருமே நம்ம டெய்லி கண்ணாடி பார்க்குற பழக்கம் இருக்குது தானே? ஐயா கூட அந்த உதாரணத்தை சொன்னாங்க, இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து ஃபேஸ் பார்க்குற மிரர், ஓகேவா? இப்போது நான் இந்த ஃபேஸ் பார்க்குற மிரரை பார்த்து தலையை சீவிக்கிறேன்னா, நான் இந்த மிரருக்குள்ள இருக்கிற என்னுடைய கேக்குதா, என்னுடைய உள்ளே இருக்கிற உருவத்துக்கு தலை சீவரணும், எனக்கு வெளியில் தலை சீவரணும். புரிஞ்சுதுங்களா? இந்த மன அனுபவங்கிறது இது மாதிரி, நமக்கு வேலை அங்கே இல்லை. எங்கே வேலை? இது வந்து ஃபிசிக்கல், இதுதான் நிஜம், இது ரிஃப்ளெக்ஷன். புரியுதுங்களா? நமக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு இதை பயன்படுத்தி தான் இங்கே வேலை செஞ்சிக்க வேண்டியது இருக்குது. புரியுது இல்லைங்களா? அதாவது இப்போ என்னென்னா, இந்த கண்ணாடியில் தெரிய என்னுடைய ரூபம்ங்கிறது நிழல் தான், அது வந்து அக உணர்வு. ஓகேங்களா? நமக்கு வேலை இங்கே இருக்குதா இங்கே இருக்கா? இது புரிஞ்சிக்கிறதுக்காக என்னென்னா, இதை வந்து வெறும் கண்ணாடியில் தெரிகிற உருவம்னு நான் சொல்லலாம், ஆனால் இப்போ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ கண்ணாடியில் தெரிகிற உருவத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெளில தலை சீவுறோம், பவுடர் அடிக்கிறோம், நம்மளை அழகுபடுத்திக்கிறோம், செயல் செய்கிறது இதெல்லாம். நான் தலை சீவுறது, பவுடர் அடிக்கிறது, மேக்கப் பண்ணிக்கிறதுலாம் கூட என்ன, ஒரு புற செயல். தெரியுதுங்களா? அது வந்து கண்ணாடியில் தெரிகிற இந்த பிரதிபிம்பத்தை பார்த்து வெளியில் எனக்கான வேலையை செஞ்சுக்கிறேன். சரி, இப்போ இது வந்து எனக்கு வெளியில் என்னை அழகுபடுத்திக்க வேண்டிய வேலை இருந்துச்சு, ஸோ நான் தலை சீவிக்கிட்டேன், பவுடர் அடிச்சிட்டேன், எல்லாம் மேக்கப் பண்ணிக்கிட்டேன், ஓகே. இப்போ வெளியில் எனக்கு எந்த வேலையுமே இல்லை, கண்ணில் எந்த உருவம் தெரியுமா தெரியாதா? தெரியும், அது எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இதை நமக்கு நிர்வாகம் பண்ணுற வேலை ஏதாவது இருக்கா? வெளியில் எனக்கு வந்து நான் மேக்கப் பண்ணிட்டு எங்கேயாவது ஆஃபீஸுக்கு போகணும், வெளியில் கிளம்பணுன்னா நான் தலையை சீவலாம், போர் அடிக்கலாம், எல்லா வேலையும் நான் தூங்க போகிறேன். அப்போ என்ன பண்ணும், நான் வெளில செய்கிற வேலையை மட்டும் நிப்பாட்டிட்டு இது உள்ளே எப்படி இருந்தாலும் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகிடும், தாட்டு தாளாட்டு ஆகிடும். திங்கிங் தான் நமக்கு பிரச்சனைன்னு சொன்னோம். தாட்டு இருந்தால் அது தாட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். தாட்டு நம்ம சண்டை போடுற வேலையிலேருந்து விடுபட்டோம் அப்படின்னா தாட்டு வந்து என்ன ஆகிடும், நமக்கு தாளாட்டு ஆகிடும். நம்ம டெவலப்மெண்ட் பண்ணலன்னா ஈஸியாக தூக்கத்துக்கு வெகு விரைவில் போயிடலாம். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் என்ன தூக்கம் வர வேண்டியது கெட்டு போகுது. புரியுது இல்லைங்களா? கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய பிரதிபிம்பத்தில் எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் என்னுடைய அகத்தில் நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சிக்கிறதுங்கிறது இது தான். புரியுது இல்லைங்களா? எனக்கு வேலை இந்த கண்ணாடியை பயன்படுத்தி, கண்ணாடியில் இருக்கிற என்னுடைய பிரதிபிம்பத்தை பயன்படுத்தி தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு வெளியில் வேலை செஞ்சுக்கிறேன். புரியுது இல்லைங்களா? இது நல்லா புரியுதா இல்லை ஏதாவது டவுட்? ஏதாவது எதுக்கு என்னென்னா, இப்போ ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டாங்க, மனசு வச்சு தானே வெளியிலையும் வேலை செய்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ எதை வச்சு எதை பயன்படுத்தி நம்ம வெளியில் எனக்கு வேலை செஞ்சுக்கிறேன், கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய பிரதிபிம்பத்தை பயன்படுத்தி தான் எனக்கு நான் வேலை செஞ்சுக்கிறேன், புறத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே நான் எதாவது சரி பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே என்னால் அதை சரி தான் பண்ண முடியுமா? இப்போ நான் இங்கே பொட்டு வச்சுருக்கேன், இங்கே பார்த்து வச்சுக்கிட்டேன், இங்கே இருக்கிற ஒருத்துக்கு பொட்டு வைக்க முடியுமா? அது வந்து அகத்தை சரி பண்ணுற மாதிரி, அது என்றைக்கும் நடக்காத காரியம். இதை பயன்படுத்தி வெளியில் வேலை பார்த்துக்கலாம், உள்ள வேலையே பார்க்க முடியாது. புரியுது இல்லையா? எப்படி நம்ம கண்ணாடி கலக்கிறது ஒரு உதாரணம் சொன்னோம்னா, இதை புரிஞ்சுக்கிட்டா அடுத்து நீங்கள் தலை செய்வீங்க, போர் அடிப்பீங்கலாம், உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், இல்லை இந்த கண்ணாடியில் நீங்கள் உங்களை எப்பப்போலாம் நீங்கள் தலை செய்வீங்கும் போதே என்ன உங்களுக்கு தோணணும், அகம்புறங்கிறது உங்களை அறியாமல் ஒரு ரிமைண்டரு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுது இல்லைங்களா? ஒரு ஒரு ஞாபகப்படுத்துதல்ங்கிறது, இப்போ டெய்லி நம்ம தலை செய்வாமல் இருப்போமா? இல்லை பயன், அதாவது எனக்கு வந்து அதான் சொன்னேன்னு, நான் வந்து இப்போ ஆஃபீஸ் போகணும், ஓகேவா? ஆஃபீஸ் போகிறப்போ நான் தலை செய்வேன், பவுடர் அடிப்பேன், பொட்டு வைப்பேன், எல்லாம் செய்வேன், என்னென்ன அழகுபடுத்திக்கிட்டு தான் போவேன். அப்போ இந்த கண்ணாடியில் தெரியாத உருவத்தை பார்த்து என்ன நான் என்ன பண்ணிக்கிறேன், வேலை செஞ்சுக்கிறேன், புறத்தில் வேலை செஞ்சுக்கிறேன். இப்போ நைட்டு தூங்கும் போது நான் எதாவது செய்யணுமா? எந்த மேக்கப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கண்ணாடியில் தெரிய உருவம் என்ன செய்யும், தெரியத்தான் செய்யும். அதுக்கு நான் இப்போ வெளியில் வேலை செஞ்சேன், வேலை எனக்கு தேவை இருந்துச்சு, வெளில போகிற வேலை ஒர்க் இருந்துச்சு, அதுக்காக நான் என்னென்ன அழகுப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ எந்த வேலை இல்லைன்னா என்ன பண்ணணும், வெளியில் செய்கிற வேலை எதாவது இருந்தால் செய்யலாங்கய்யா, வெளியில் எந்த வேலையுமே செய்கிறதுக்கு இல்லை, இப்போ என்ன பண்ணணும்,
அது மாதிரி கண்ணில் தெரிய வரும் தேய்ச்சிட்டு போட்டோம் அவ்வளோதான் சமாச்சம். நான் பாட்டு நம்ம அதை கண்டுக்க தேவையில்லை அவ்வளோதான் சமாச்சம். புரியுது இல்லைங்களா? இது ஒரு பாட்டு. இப்போ நமக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம்னா பிரச்சனையும் முதல்ல பிரச்சனையும் நம்மள என்ன பண்ணிடணும், பிரிச்சிடணும். பிரச்சனையும் நம்மளையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா தான் தலையில் வச்சுக்கிறதுலேருந்து என்ன கொண்டு வந்துடுவோம், பிரச்சனையை தரை ஏறிக்கிட்டோம்னா அதையும் நம்மளையும் பிரிச்சிட்டோம்னா தான் பிரச்சனை என்னங்கிறதே நமக்கு முதல்ல தெளிவாக தெரியும். அப்புறமேட்டு முதல்ல நம்மளையும் அதையும் டிவைட் பண்ணி பிரிச்சிட்டோம்னா தான் அந்த பிரச்சனையில் அகப்பகுதி என்ன புறப்பகுதி என்னன்னு நம்மளால் பிரிக்க முடியுமா? முடியாதா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அந்த பிரச்சனையில் அகப்பகுதி என்ன புறப்பகுதி என்னன்னு நம்மளால் பிரிச்சிக்க முடியும் இல்லையா? முடியும்ல. ஒரு ஏதோ ஒரு எந்த பிரச்சனையாக வேணால் அதுக்கு போட்டோம், இதில் அகத்தோட பகுதி என்ன புறத்தோட பகுதி என்ன, இதில் நமக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லைங்கிறது இப்போல்லாம் உங்களால் தனியாக பிரிச்சிக்க முடியுமா? பிரிச்சிக்க முடியாதா? முடியும் இல்லையா? அப்போது நம்ம செயலை மாற்றணுமா நம்மளை சரியில்லைன்னு நினைக்கணுமா? ஓகேவா? இப்போ இதை தான் வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், இந்த லைட்டு இப்போ என் மேலே அடிக்கிறேன், இல்லை யாராவது ஒருத்தர் இங்கே வரதுனா கூட இங்கே வாங்க, ட்ரையல் பார்த்துடலாமா? வாங்க, யாரோ ஒருத்தர் வாங்க ஜி. இந்த ஒரு லைட்டை ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்களேன், ஒரு செகண்ட். இல்லை நீங்கள் சும்மா வச்சு கூட பாருங்கள், சும்மா உங்கள் கண்ணில் அடிங்களேன். கண்ணில் அடித்தா எதிர்ப்பு இருக்கவங்க யாரும் தெரிறாங்களா? கண் கூசுது, மற்றபடி வெளியே இருக்கவங்க யாரும் உங்களுக்கு தெரியல. ஓகேவா? இந்த லைட்லாம் கூட அமிச்சிடலாம், நம்ம ஐடியாவுக்கு வேணாக்கா. சரி, அப்படியே வந்து திருப்பி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இப்படி உங்களுக்கு வச்சுங்க, இப்படி வச்சுக்கோங்க. இல்லை இல்லை, இப்படி அடிச்சிங்க, உங்களுக்கு வந்து எதிர்ப்புல யார் இருக்காங்கன்னு எதாவது தெரியுதா? ஒன்றும் தெரில. இதே லைட்டை இப்போ இப்படி அடிக்கிறீங்க, யார் எங்கே இருக்கிறாங்க, டைம் என்ன, கேலண்டர் மாட்டிருக்குது, கிளாக்கு, இத்தனையும் தெரியுதா இல்லையா? கண்டிப்பாக தெரியுது. இப்போது லைட் போட்டலாம், அவ்வளோதான் சமாச்சாரம். இப்போ அவ்வளோதான் பாருங்க. இப்போ என்னென்னா லைட்டு நம்ம மேலே அடிக்கணுமா வெள்ள அடிக்கணுமா? நாம் இவ்வளோ நாள் எங்கே அடித்தோம்? அதில் தானே அதனால நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்மளை சரியில்லை தான் நம்ம இவ்வளோ நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம செயல் சரியில்லையா, நாம் சரியில்லையா? இப்போ நம்ம அந்த செயலை சேஞ்ச் பண்ண வேண்டியது எனக்கு வெளியிலையா எனக்குள்ளையா? புரியுதுங்களா? நாம் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டோம், செயல் சரியில்லைன்னே நான் சரியில்லைன்னு சொல்லிட்டோம். நானே சரியில்லைன்னு என்னால் எப்படி சரியான வேலையை செய்ய முடியும்? என்ன நானே சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்னால் எப்படி சரியான வேலையை முதல்ல செய்ய முடியும்? கண்டிப்பாக செய்யவே முடியாது. ஸோ என்ன இங்கே வந்து சரி பண்ணுற வேலைங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து அகத்தை நிர்வாகம் பண்ணுற மாதிரி. புரிஞ்சுதா? என்னுடைய ஒட்டுமொத்த எஃபெக்ட், ஏன்னா அகத்தில் நமக்கு வேலையே இல்லை, அங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். நமக்கு வேலை எங்கே இருக்குது? வெளியில் லைட் அடித்து எந்த இடத்துல என்ன ஃபால்ட்டுங்கிறத சரி பண்ணுறது தான் நம்ம அறிவுக்கு வேலை. வெளியில் வேலை செய்கிறதுல தோணும், உள்ளே லைட் அடிக்கிறதுல கிடையவே கிடையாது. அதாவது கவனம்னு ஒன்று இருக்குது, அதை உள்ளே அடிக்கணுமா வெளியே அடிக்கணுமா? நாம் இவ்வளோ நாள் அந்த ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஃபோக்கஸ்னால் தெரியுமில்ல, கவனம்னு ஒன்று இருக்குது. இந்த கவனத்தை நமக்கு வெளியில் செய்கிற செயல் பக்கம் திருப்பணுமா இல்லை ஏன் பக்கம் திருப்பணுமா? புரிஞ்சுதா? ஆனால் நாம் இவ்வளோ காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், வெளியில் அடிக்காமல் நம்ம பக்கம் திருப்பி அடிச்சுட்டு நான் சரியில்லை, என்ன இவன் அப்படி சொல்லிட்டான், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளே குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம். நம்மளே நம்ம குறை சொல்லிட்ட வாட்டி நம்மளால் எந்த வேலை தான் சரியாக செய்ய முடியும்? எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியாது. புரியுது இல்லைங்களா? டம்ளர் உதாரணம் ஒன்று சொன்னோம், கிளாஸ் இந்த கண்ணாடி ஒன்று சொன்னோம், இது ஃபோக்கஸ் லைட்டு ஒன்று. இது எதுக்கு எதுக்குன்னு சொன்னோன்னா, இதை வந்து வெறும் வார்த்தையாலையும் சொல்லலாம், விஷுவலாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. வார்த்தையை விட விஷுவல் எப்படி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதியுமா? பதியாதா? அதுக்காக மட்டும்தான் இந்த எஃபெக்ட். இப்போ அடுத்தது நீங்கள் டார்ச்சு ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே என்ன நினைவு வரும்? அகம்புறம். அதாவது இது எல்லாம் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்லேயுமே அகம்புறமாக தான் நம்ம இருக்கிறோம். இப்போ விழிச்சிருக்கிற ஒவ்வொரு செகண்ட்ஸ்லேயுமே அகத்தில் ஒரு உணர்வு வருது, வெளில வேலை வேணால் செய்கிறோம், இல்லைன்னா விட்டுறோம். இப்படி தான் நம்மளது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதாவது தனியாகவே கிடையாது, இது வந்தால் அது அடுத்தது, இப்படி இப்படி இப்படியே தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? இது இப்போ புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சுக்கிறீங்களா?
அப்புறம் நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் டாய்ஸில் ப்ளஸ் ஒரு குருவி பொம்மைலாம் இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? அப்படி ஒரு சொடக்கு போட்டால் சத்தம் போடும், கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஒரு எலக்ட்ரானிக் டாய்னு வச்சுக்கேன். அந்த பொம்மை பார்க்குற இன்னும் எங்கேயும் கிடைக்கல, அது அடுத்தது நெக்ஸ்ட் இதில் கேம்பில் வாங்கிடுவோன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஒரு எலக்ட்ரானிக், இந்த குருவி பொம்மைன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்குறீங்களா இல்லையா எனக்கு தெரியல. அதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த பொம்மைக்கு எதுப்புறம் நம்ம வந்து ஒரு சடக்கு போட்டால் என்ன பண்ணோம், கீ கீன்னு கத்தும். இப்போ அதே வந்து நம்ம இந்த பொம்மைக்கு எதுப்புறம் சத்தம் போட்டால் கூட பேசுகிற மாதிரி டாய்ஸ்லாம் வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன், இந்த பொம்மைகிட்ட வந்து கத்தாத அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பொம்மை என்ன செய்யும்? நான் என்ன சொன்னேன், ஆனால் என்ன செய்யுது? சரி, இப்போ நான் சொல்கிறேன் கத்து அப்படின்னு சொல்கிறேன், அப்போ என்ன செய்யும்? புரிஞ்சுதுங்களா? அதுக்கு வந்து கத்தாத கத்துங்கிற மீனிங்லாம் பொம்மைக்கு தெரியாது. ஒரு சத்தம் கேட்டால் அது என்ன செய்யும்? அது மாதிரி தான் நம்ம நம்ம மனசும் அப்படித்தான். ஜீவனி சொன்ன அப்படி இல்லை, குரங்க நினைக்க வேணாம் தானே சொன்னார். என்னாச்சு? முழு நேரம் குரங்கு டியூட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதாவது வேணும்னு சொன்னாலும் சரி வேணாம்னு சொன்னாலும் எதை நினைக்கிறோம் திரும்ப? இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய மெயினான கோர், புரியுதுங்களா? அதனால் நமக்கு வந்து அந்த மனசில் ஏதாவது ஒரு வகையில் வேணும்னு ஃபீட் பண்ணாலும் சரி வேணான்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அது என்ன பண்ணுது, அதையே தான் எடுத்து காமிக்குது, புரியுதுங்களா? அதுக்கு அர்த்தம்லாம் கிடையாது. நான் வேணாம்னு சொல்லிட்டேன் ஆனால் அதை காமிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? வேணாம்னு சொன்னாலும் அது காமிக்கும், வேணும்னு சொன்னாலும் அது காமிக்கும், புரியுதுங்களா? பாசிட்டிவாக நீங்கள் சொன்னாலும் காமிக்கும், நெகட்டிவாக சொன்னாலுமே அது காமிக்கும். ரெண்டு வகையில் எப்படி சொன்னீங்கனாலும் காமிக்கும், புரியுதுங்களா? ரைட், ஓகே, சரி. இந்த வேதாத்திரி மகரிஷிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்கிறது தெரிஞ்சிக்க முடியுது. நானும் ஜீவமொழியுமே வேதாத்திரி மகரிஷியில் துணை பேராசிரியில் தான் இருந்தோம். வேதாத்திரி மகரிஷியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு வசனம், மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். இந்த கேள்விக்கு எனக்கு விடை எத்தனை வருஷமாக தெரியல, 16 வருடமாக எனக்கு அது விளக்கம் என்னன்னு புரியல. அதாவது மனசை அடக்க நினச்சா அலையுங்கிறது நல்லா கிளியராக புரியுது, ஏதாவது கண்ட்ரோல் பண்ணலாம் நினச்சா என்ன ஆகுது, அது அலைய ஆரம்பிச்சுக்கிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, தெளிவாக தெரியுது. அறிய நினைத்தால் அடங்கும், அறிதல்னா என்ன? அது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். மனசை ஒன்றுமே பண்ண முடியாது, அது வந்து ஒரு இயற்கையின் இயக்கம் அப்படிங்கிறத எப்போ நாம் அறிந்து கொள்கிறோமோ அப்போ மனசு என்ன ஆகும், அடங்கும். புரியுது இல்லைங்களா? இந்த வசனத்தை ஏன்னா கேட்டால் நீங்கள் நிறையா பேர் இதில் இருக்கிறீங்க, இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய மீனிங், அதனுடைய உள்ளார்த்தமான மீனிங் எதை சொல்லப்பட்டிருக்குதுன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இதை நம்ம சொல்கிறோம். மனசை அறிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அது அடங்கிடும். இது ஒரு பாட்டு, ஓகே. இப்போ அடுத்தது